Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பரோட்டாக்கு ஷைடிஷாக ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய், 10 முந்திரி, 1 ஸ்பூன் போல் நிலக்கடலை, 2 தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 மூடி போல் திருவிய தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. அரைக்கும் போது 2 ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கும்போது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 1 கப் போல் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா 1 கால் மணி நேரம் கொதிக்க வைக்கணும். மசாலா வாசம் போகிற வரைக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 1 கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா எண்ணெய் படர்ந்து வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பரோட்டா, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக 1 சைடிஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.